ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தியாஸ் நேச்சுரல்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண ஃபேக் நெயில்ஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்ற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஃபேக் நெயில்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ற வீடியோ போட்டிருந்தேன் நான். ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்ண ஃபேக் நெயில் தான் எனக்கு அப்படியே இருக்குது. ஆக்சுவலி எனக்கு வந்து இது வந்து மேக்ஸிமம் ஒரு 2 to 3 days தான் இருக்கும். ஏன்னா வீட்டிலலாம் வேலையெல்லாம் இருக்குன்றதுனால மேக்ஸிமம் 2 to 3 days தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து 2 days ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம் இங்கே ஒன்றா நம்ம வந்து ஏதாவது வேலை செய்யும்போது வந்து ஒன்றா இழக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்றா இழகும் போது நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, மனசுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால நான் எப்போவுமே வந்து ஒரு 2 days முடிஞ்சதுனாலே கண்டிப்பாக அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன் நான். ஸோ அதை நம்ம இப்போ வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம், ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட நெயில்ஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நெயில்ஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ஆர்எல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது சேனல்ஸ் பார்த்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த நெயில் எக்ஸ்டென்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து நெயில் வந்து ஃபேக் நெயில் வச்சது வந்து அப்படியே இருக்குது. ஒரு 2 மட்டும் இழகிடுச்சு. ஏன்னா நமக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்யும்போது இழகிடுச்சு, மற்றதெல்லாம் அப்படியே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த ஃபேக் நெயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ நான் போட்டிருந்தேன், அது வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த கம் வந்து நமக்கு வந்து நல்லாவே வேலை செய்யுது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கையாலெல்லாம் அப்படியே இழுத்தாலாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. ப்ளஸ் நம்ம வந்து அப்படியே ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்தாலுமே நமக்கு வந்து கை வந்து ஹர்ட் ஆகும், நெயில்ஸ் ஹர்ட் ஆகும். ஸோ தட் நான் வந்து நெயில் ரிமூவர் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து எந்த நெயில் ரிமூவர் வேணாலும் எடுத்துக்கலாம், பட் வந்து லிக்விடாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். நார்மலாக நம்ம அந்த காட்டன் பஞ்செலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் எடுக்காமல் இந்த மாதிரி லிக்விடாக எடுத்துட்டு அதோடய கேப்பில் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு நெயிலாலே எடுத்து அந்த நெயிலோட எட்ஜஸ்ல எல்லாத்துலேயும் அப்படியே வச்சுக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1 செகண்டுக்கு அப்புறமா நம்ம இப்படி புஷ் பண்ணாலே வந்துடும். ஸோ வராததுக்கு மறுபடியும் கொஞ்சமாக நம்ம வந்து நெயில் ரிமூவர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இப்படி கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணாலே நமக்கு வந்துடும். ஏன்னா நெயில் ரிமூவர்ன்றப்ப வந்து அது வந்து நம்மளோட அந்த கம்மையுமே நமக்கு வந்து நெயிலேருந்து விட வைக்கும். ஸோ தட் ஈஸியாக வந்துடும். ஸோ பாருங்க ஈஸியாக வந்துடுச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து இந்த ஃபேக் நெயிலெலாம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா, ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா கூட நமக்கு அந்த நெயில் மேலே வந்து கொஞ்சம் சுரசுரப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கம் வந்து ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் சுரசுரப்பாக இருக்கும், அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு. இந்த நெயில் ரிமூவர் லிக்விடுமே நமக்கு வந்து ஒரு 50 rupees தான் இருக்கும். நான் வந்து யூஸ் பண்ணுற ப்ராண்ட் பார்த்திங்கன்னா டாஸ்லரோடது, இதுவே நமக்கு போதும், நல்லாவே ரிமூவ் ஆகி வரும். ஸோ பாருங்கள் நெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபேக் நெயில்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே கை பாருங்கள், அந்த நெயில்ஸ் பாருங்கள் ரொம்ப சுரசுரப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப நமக்கு வந்து அன்ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சுட்டு அந்த ஸ்பஞ்சில் வந்து கொஞ்சமாக அந்த நெயில் பாலிஷ் எடுத்துட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நம்ம அந்த நெயில் ஃபேக் நெயில் ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த பாட்டிலோட கேப்பில் பாட்டிலோட மூடியில் வந்து கொஞ்சமாக ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா, அதுலேருந்தே ஒரு காட்டன் ஸ்பஞ்சு வச்சு நான் வந்து டிப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ நம்ம வந்து எப்போவுமே நெயில் ஃபேக் நெயில் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒன்ஸ் ரிமூவ் பண்ணும்போது அந்த நெயிலுக்கு நம்ம வந்து அத்தியாவசியமான கேர் கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட நெயில் வந்து நல்லா இருக்கும், அண்ட் அது நல்லா அது வந்து ஸ்ட்ராங்காக வளரும். அதனால தான் நம்ம கம்பல்சரியாக இந்த மாதிரி ஃபேக் நெயில் வச்சு ரிமூவ் பண்ணிட்டா இந்த ஸ்டெப்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணுறதுக்காக நெயில் ரிமூவர் வச்சுட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கம் எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நெயில் கட்டர் இருக்கும் இல்லையா, நெயில் கட்டரில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நெயில் கட்டரோட அந்த சுரசுரப்பான பகுதி இருக்கும் இல்லையா, அது வச்சுட்டு நல்லா வந்து நெயில்ஸை வந்து ஒன்ஸ் ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது கூட ஏதாவது அந்த கம் எல்லாம் பேலன்ஸ் இருந்தால் கூட நமக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். அதே மாதிரி அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் கூட நல்லா புஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி புஷ் பண்ணும்போது கூட அந்த எட்ஜஸில் வந்து ஏதாவது கம் வந்து அடைச்சிட்டு இருந்தால் கூட அது ரிமூவ் ஆகும். அதனால தான்
ஸோ அதுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நல்லா வந்து வெது வெதுப்பான தண்ணியில் வந்து ஒரு 5 minutes வரைக்கும் நம்மளோட நெயில்ஸை வந்து டிப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணி வைக்கும்போது நல்ல நெயில்ஸ்க்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதுக்காக தான் ப்ளஸ் நமக்கு வந்து க்ளீனும் ஆகிடும். என்ன தான் நம்ம வந்து ஃபேக் நெயிலெலாம் வைக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலுமே அது எல்லாமே கெமிக்கல் தானே. ஸோ கெமிக்கல்ன்றப்போ நம்ம நெயிலெல்லாம் ஆஃப்டர் தட் நம்ம வந்து கேர் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ தட் நம்ம இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். வெது வெதுப்பான தண்ணியில் லெமன் கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். நான் இப்போதைக்கு லெமன் யூஸ் பண்ணலை. அந்த லெமன் ஊற்றிட்டு கூட அந்த லெமனோட தோடு வச்சுட்டு கூட நல்லா வந்து ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வெது வெதுப்பான தண்ணியிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா கையை நல்லா தொடச்சதுக்கப்புறமா கோகோனட் ஆயில் வச்சுட்டு மசாஜ் கொடுத்துக்கிறேன். ஒரு 2 drops கோகோனட் ஆயில் போதும். நல்லா நம்ம வந்து ஒரு 5 minutes வரைக்கும் நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாம். அந்த மசாஜ் கொடுக்கும்போது எல்லாம் கூட அந்த புஷ் மசாஜ் கொடுக்கும்போது கூட அந்த எட்ஜஸ்ல எல்லாம் நல்லா வந்து புஷ் பண்ணி நம்ம வந்து மசாஜ் கொடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து சூப்பராக நெயில் எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு நாளைக்கு விட்டுடலாம். நெயில் பாலிஷ் எதுவுமே போட வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் நெயிலுக்கு வந்து கம் எல்லாம் ஒட்டி ரொம்ப வந்து ட்ரபிள் பண்ணியிருக்கோன்றதுனால ஒன் டே அப்படியே நம்ம வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணிட்டால் கண்டிப்பாக நமக்கு வந்து நெயில் வந்து நல்லா வளரும். ஸோ நம்ம வந்து ஃபேக் நெயில் வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் வந்து நெயில் சீக்கிரமாக வளர்றதுக்கான டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பியூட்டி ரிலேட்டடான டிப்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.